ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இயர் வீடியோ ஆஃப் கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ் அண்ட் நாடு வழி விஜய். ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தலைவாசோட ஒரு ப்ரோ கபடி லீக் சீசன் 10 உடைய ஒரு குட்டி ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் தலைவாஸ் வந்து போன சீசன் வந்து பிளே ஆஃப் குவாலிஃபை ஆனாங்க. பட் இந்த சீசன் எதனால உங்களுக்கு அவங்களால பிளே ஆஃப் குவாலிஃபை ஆக முடியல? ஸோ நீங்களும் வந்து திங்க் பண்ணுங்க, எதனால தமிழ் தலைவாஸ் வந்து பிளே ஆஃப் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குன்னு சொல்லி மறக்காம நீங்க கீழே கமெண்ட் சொல்லுங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்றத நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் திங், தமிழ் தலைவாஸ் வந்து மெயின் ரீசன் நம்ம வந்து பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகாது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, லாஸ்ட் சீசன் ஸ்குவாடே வந்து நம்ம வந்து ஃபுல்லாவே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட்டா லாஸ்ட் சீசன் ஸ்குவாடே வந்து கோச் வந்து நம்பி போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து ரொம்ப பேக் ஃபயர் ஆச்சுன்னா, போன சீசன் வந்து பாத்தீங்கன்னா கோச் வந்து இந்த கோச் இல்ல, அதாவது அஷன் குமார் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து தான் அந்த டீம் வந்து பிளே ஆஃப் கொண்டு போனாரு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும்போது வந்து அந்த பழைய கோச் நம்ம வந்து உதயகுமார் என்ன பண்ணார்னா, செம்ம கான்பிடன்ட். அதாவது இந்த கோச் உதயகுமார் இருக்கும்போது ஆப்ஷன் எடுக்கும் போதே வந்துட்டு அவர் அடிச்சு சொன்னாருங்க, இந்த டீமை வச்சு நான் கண்டிப்பா வந்து பிளே ஆஃப் கொண்டு போவேன், இந்த டீம் என்னால வந்து பெரிய லெவல்ல கொண்டு போவேன், ஏன்னா இருக்க எல்லா பிளேயர்ஸுமே வந்து சூப்பரான பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு வந்து பேசிக்கிறாரு. இப்ப நீங்க நம்பலனா கோல் குவிஸ்ல போயிட்டு நீங்க வந்து பாருங்க, அதாவது யூடியூப் சேனல்ல கோல் குவிஸ் சேனல்ல வந்து நீங்க செக் அவுட் பண்ணீங்கன்னா வீடியோஸ்ல இருக்கும். சோ அந்த வந்துட்டு வீடியோ செக் அவுட் பண்ணீங்கன்னா அதுலயே வந்து சொல்லியிருப்பாரு கோச் உதயகுமார், சொல்லலாம் செம கான்பிடன்டா இருங்க, கண்டிப்பா வந்து இந்த டீம் வந்து கப்படி இந்த குதிரை பந்தயம் அடிக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. சோ அதுக்கான காரணம் என்னன்னா, அவர் வந்து அவ்வளவு கான்பிடன்டா இருந்தாரு, அந்த பிளேயர்ஸ் வந்து பக்காவா சூஸ் பண்ணாரு. சோ இந்த சீசன்ல வந்து அஷன் குமார் வந்து அந்த அளவுக்கு வந்து அவரால் வந்து ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி அவர் வந்து பிளேயர்ஸ் எடுத்த மாதிரி தெரியல. அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபேவரிசம் அப்படின்ற விஷயம் சொல்லலாம். சோ கோச் அஷன் குமார் வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ற பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு தரத விட ஒரு சில மேட்சஸ்ல என்ன பண்ணாருனா ஃபேவரிசம் பண்ணாருங்க. சோ அவர் ஊரை சேர்ந்தவங்க, அதாவது வந்து நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு கொடுத்தது. இன்ஃபேக்ட் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்களா பண்ணலாம் அவர் பாக்கல, நார்த் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு நிறைய மேட்சஸ்ல வாய்ப்பு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம நடுவில் நடுவில் வந்து சாகர் ராத்தே வந்து ஒரு ரெண்டு மூணு மேட்சஸ்ல வந்து பெஞ்சே பண்ணாரு. அதுக்கான காரணமே என்னன்றது தெரிஞ்சிருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாகர் ராத்தே வந்து லாஸ்ட் சீசன் கூட ஒரு சில டைம் இன்ஜுரியில் இருந்தாரு. சோ அதனால வந்து லாஸ்ட்ல வந்து ஆட முடியாம போச்சு ஐ திங்க் ஏதோ ஒரு மேட்ச்ல. சோ இந்த முறை வந்து ஆனா வந்து பாத்தீங்கன்னா சாகர் ராத்தே வாஸ் ஃபுல்லி ஃபிட். ஆனா கோச் அஷன் குமார் எதுக்காக அவர் பெஞ்ச் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே இல்ல. சோ சம்பந்தமே இல்லாம பெஞ்ச் பண்ணிடுவாரு. சோ அடுத்து வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி அவரை கொண்டு உள்ள கொண்டு வருவாரு, அவர் திருப்பி பிளே பண்ணுவாரு, திருப்பி பெஞ்ச் பண்ணுவோம், அந்த மாதிரி போயிருச்சு. சோ சாகர் ராத்தே எதனால வெளில உட்கார வச்சிருந்தா அது ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் அமைஞ்சது. அது மட்டும் இல்லாம ஒரு நடுவில் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் கண்டினியூஸா வின் பண்ணிட்டு வந்தாங்க தமிழ் தலைவாஸ் வந்து. ஐ திங்க் கன்சிக்யூட்டிவா ஒரு த்ரீ மேட்சஸ் ஆர் ஃபோர் மேட்சஸ் வந்து வின் பண்ணி வந்து இருந்தாங்க. அந்த பிப்த் மேட்ச்ல என்ன பண்ணுவாரு, அதாவது அந்த அஞ்சு மேட்சுமே ஜெயிச்சப்ப என்ன இருக்கும்னா, லாஸ்ட் சீசன் ஆனா அதே பிளேயிங் செவன் தான் இருக்கும், அந்த எந்த ஒரு மாற்றமே இருக்காது. சோ அபிஷேக் இருப்பாரு, மோஹித் இருப்பாரு, அதுக்கப்புறம் வந்து சாகர் ராத்தே, சாஹில் குலியா, அஜின்கே பவர், நரேந்தர் கண்டோலா, ஹிமான்ஷு, அது ஏழு பேர் பக்கவா இருப்பாங்க. சடன்லி கோச் வந்து ஒரு மேட்ச்ல என்ன பண்ணா, நல்லா பிளே பண்ணுவாங்க, முதல் மேட்ச் நல்லா வின் பண்ணி வந்த மேட்ச்ல சம்பந்தமே இல்லாம இந்த மேட்ச்ல வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, இவங்களை மாத்தி விட்டுருவாரு. அதாவது யாருன்னா, நம்மளுடைய இரானியன் டிஃபெண்டர்ஸ் ரெண்டு, அதாவது வந்து மேட்ச் நடுவால தான் மாத்துவார். மேட்ச் ஸ்டார்டிங் இந்த ஸ்டார்டிங் செவன் தான் இருந்துச்சு, மேட்ச் நடுவால வந்து என்ன பண்ணுவாருன்னா, ரைட் கார்னர் அண்ட் லெப்ட் கார்னர் ரெண்டு பேருமே வந்துடும். அதாவது வந்து சாஹில் குலியா, சாகர் ராத்தே வெளில தூக்கிட்டு முகமது காபுராங்க, அமீர் ஹுசேன் பஸ் ஸ்டாப், இவங்க ரெண்டு பேருமே வந்து சம்பந்தமே இல்லாம இறக்கி விடுவார். எதனால இறக்கி விட்டாரு, இன்ஃபேக்ட் வந்து அந்த ஒரு மேட்ச்ல வந்து அவங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கடுத்து அதாவது வந்து ஃபர்ஸ்ட் பத்து நிமிஷம் இந்த பிளேயிங் செவன் ஸ்டார்டிங் செவன் ஆரம்பிச்சது, அடுத்து வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன் அஞ்சு நிமிஷம் வந்து இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க இந்த ரெண்டு இரானிய டிஃபெண்டர்ஸும். இரண்டாவது பாதியோட கடைசி அந்த தேர்ட்டி டு த்ரூ ஐ மீன் டுவெண்ட்டி த்ரூ தேர்ட்டி மினிட்ல என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேர் கம்ப்ளீட்டா வந்து டீமோட டிஃபென்சிவ் கோயம்பு, அதாவது வந்து ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்ட் லீட்ல இருந்த தமிழ் தலைவாஸ் வந்து அந்த மேட்ச் தோல்வி அடைவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, சாகர் ராத்தே, சாகில் குடியா உள்ள இல்லாம போனது. சோ இந்த இரண்டு இரானிய டிஃபெண்டர்ஸ் உள்ள வந்தோடனே டீமுக்குள்ள இருந்த கெமிஸ்ட்ரி மிஸ் ஆச்சு. சோ அந்த இடத்துல வந்து கோச் வந்து என்ன திங்க் பண்ணணும், மேபி நம்ம வந்து பழைய ஸ்குவாட கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கலாம். சோ இது ஒரு விஷயம் வந்து கோச்சோட ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நல்ல ஆடி இருந்த பிளேயர்ஸ் வந்து மாத்திரம் தேவையில்லாத ஒரு இதான், தேவையில்லாத ஆணியை புடிங்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அஜின்கியா பவருடைய மிகப்பெரிய ஃபார்முங்க. நம்ம லாஸ்ட் சீசன் வந்துட்டு அத்தனை மேட்சஸ் வின் பண்ணி வந்தோம். அதுக்கான காரணம் என்னன்னா, அஜின்கியா பவர் அப்படின்ற ஒரு பிளேயர் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு டூஆர் டை ஸ்பெஷலிஸ்ட், சூப்பர் ரைட் ஸ்பெஷலிஸ்ட், அந்த மாதிரி நம்ம வந்து அவருக்கு வந்து டேர்ம் பண்ண உள்ள போனார்னா கண்டிப்பா வந்து பாயிண்ட் எடுத்துட்டு வந்தாரு. ரொம்ப அகைலா இருந்தார் லாஸ்ட் சீசன். பட் இந்த சீசன் அஜின்கியா பவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த அளவு அகிலிட்டி இல்ல, அந்த அளவு மூவ்மெண்ட் இல்ல. சோ பாயிண்ட் எல்லாமே ரொம்ப கம்மியா இருந்தது. இந்த சீசனே வந்து ஒரு டூஆர் டை ஸ்பெஷலிஸ்டா இருந்தாரு. பட் இருந்தாலும் லாஸ்ட் சீசன் இருந்த அளவுக்கு அவரால் எஃபெக்டிவா இருக்க முடியாது. சோ அதுவும் ஒரு மிகப்பெரிய டிராபேக் அமைஞ்சது சென்னை தமிழ் தலைவாஸ் டீம் கூட. நரேந்திர கண்டோலா பத்தி நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒன் ஆர் டூ மேட்சஸ்ல வந்துட்டு அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவனா ஃபுல் சீசன் பார்க்கும்போது அவருக்கு ஒரு வேற லெவலான சீசனுங்க. அண்ட் லாஸ்ட் பண்ண லீஸ் திங் நான் வந்து திங்க் பண்ணது என்னன்னா, இத்தனை சீசன் தமிழ் தலைவாஸ் ஜெயிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறனாலுமே வந்து மேட்ச் அட்லீஸ்ட் டையாவது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த சீசன்ல வந்துட்டு மேட்ச் வந்து டை பண்ணவே இல்ல, ஒன்பது மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க, பதிமூணு மேட்ச் தோத்துறாங்க. இன்ஃபேக்ட் அந்த பதிமூணு மேட்ச்ல அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு மேட்ச் டை பண்ணிருந்தா கூட நம்ம வந்து பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னு வந்து கண்டிப்பா சொல்லி ஆகணும். சோ அது மட்டும் இல்லாம வந்து பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம தோல்வி அடைஞ்ச பதிமூணு மேட்ச்லயுமே வந்து
பாயிண்ட் டிஃபரன்ஸ் வந்து லெஸ் தன் 7 வச்சிருந்தா கூட ஒரு ஒரு பாயிண்ட் வந்திருக்கும். சோ அதுவுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு 13 பாயிண்ட் வந்துட்டு மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லணும். சோ இந்த விஷயம் எல்லாம் வந்துட்டு தமிழ் தெரியாஸ் வந்து கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிருந்தாங்க, கண்டிப்பா நம்ம டீம் வந்து பிளே ஆஃப்ல இருந்திருக்க முடியும். சோ இட்ஸ் அன்லக்கி தட் வி மிஸ் அவுட் ஆன் பிளே ஆஃப். சோ ஹோப்ஃபுல்லி அடுத்த சீசன் நம்ம வந்துட்டு பிளே ஆஃப் போவோம் நம்போ. சோ என்னோட அனாலிசிஸ் பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்கன்னு சொல்லி மறக்காம நீங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, டூ சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். நானுகளே பிஜே, நன்றி, வணக்கம், see you guys.